வெல்கம் டு விஷன் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம ஜனவரி 31 தேதி வரலாற்றில் நடந்த சில முக்கியமான நிகழ்வுகளை பற்றி பார்க்கலாம். ஜனவரி 31 கிரிகோரியன் ஆண்டோடு 31 நாள். நிகழ்வுகள்: 1747 ஆண்டு பால்வினை நோய்களுக்காக முதலாவது மருத்துவ நிலையம் லண்டனில் இருக்க லோக் மருத்துவமனையில் நிறுவப்பட்டிருக்கு. 1876 ஆண்டு அனைத்து இந்திய பழங்குடியினரையும் அவங்களுக்குன்னு அமைக்கப்பட்ட சிறப்பு இடங்களுக்கு இடம்பெயருமாறு ஐக்கிய அமெரிக்கா உத்தரவிட்டிருக்கு. 1915 ஆண்டு முதலாம் உலக போரப்போ ஜெர்மனி ரஷ்யாவுக்கு எதிராக நச்சு வாயுவை பயன்படுத்தியிருக்காங்க. 1944 ஆண்டு இரண்டாம் உலக போரப்போ அமெரிக்க படைகள் ஜப்பான் வசமிருந்த மார்ஷல் தீவில் தரையிறங்கியிருக்காங்க. 1953 ஆண்டு வடக்கடல் பெருக்கெடுத்ததன் விளைவாக நெதர்லாண்டில் 1800 பேர் உயிரிழந்திருக்காங்க. 1958 ஆண்டு ஐக்கிய அமெரிக்கா வெற்றிகரமாக அவங்களோட முதலாவது செய்மதி எக்ஸ்ப்ளோரரை விண்ணுக்கு ஏவிருக்காங்க. 1961 ஆண்டு நாசாவோட மெக்குரி ரெஸ்டோன் 2 விண்கலம் ஹோம் அப்படிங்கிற சிம்பான்சி ஒன்று விண்ணுக்கு கொண்டு சென்றிருக்கு. 1968 ஆண்டு நவுரு ஆஸ்திரேலியா கிட்ட இருந்து அவங்களோட விடுதலையை அறிவிச்சிருக்காங்க. 1990 ஆண்டு சோவியத் ஒன்றியத்தில் முதலாவது மெக்டொனல்ட் உணவகம் மாஸ்கோவில் திறக்கப்பட்டிருக்கு. 1996 ஆண்டு கொழும்பு மத்திய வங்கி மீது நடத்தப்பட்ட குண்டுவெடிப்பு தாக்குதல்னால 86 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. இந்த தாக்குதலில் 1400 பேர் வரை படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. 2003 ஆண்டு ஆஸ்திரேலியா நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தில் வாட்டர்ஃபால் அப்படிங்கிற இடத்துல தொடருந்து ஒன்று தடம் புரண்டதுனால அந்த தொடருந்துல பயணம் செஞ்சிட்டு இருந்த 7 பேர் உயிரிழந்திருக்காங்க. அடுத்து நம்ம இதே நாளில் நடந்த சில முக்கியமான பிறப்புகளை பற்றி பார்க்கலாம். 1797 ஆண்டு பிரான்ஸ் சூப்பர்ட் ஆஸ்திரிய இசை கலைஞர் இசையமைப்பாளர் பிறந்திருக்காரு. 1906 ஆண்டு இ மூவி நாகநாதன் இலங்கை தமிழ் அரசியல்வாதி பிறந்திருக்காரு. 1912 ஆண்டு கானா சுப்பிரமணியன் தமிழக எழுத்தாளர் இலக்கிய விமர்சகர் மொழிபெயர்ப்பாளர் பிறந்திருக்காரு. 1929 ஆண்டு ருடால்ஃப் மாஸ்பவர் நோபல் பரிசு பெற்ற ஜெர்மானிய இயற்பியலாளர் பிறந்திருக்காரு. அடுத்து நம்ம இதே நாளில் நடந்த சில முக்கியமான இறப்புகளை பற்றி பார்க்கலாம். 1561 ஆண்டு பலராம் கான் முகாலய தளபதி இறந்திருக்காரு. 1888 ஆண்டு ஜான் போஸ்கோ சலேசிய சபை நிறுவிய இத்தாலிய மதகுரு இறந்திருக்காரு. 1933 ஆண்டு ஜோன் கால்ஸ்வர்த்தி நோபல் பரிசு பெற்ற ஆங்கிலேய எழுத்தாளர் இறந்திருக்காரு. 1954 ஆண்டு எட்வின் ஹார்வர்ட் ஆம்ஸ்ட்ராங் எஃப்எம் வானொலியை கண்டுபிடித்த அமெரிக்கர் இறந்திருக்காரு. 1987 ஆண்டு எம் பக்தவக்சலம் தமிழக முதலமைச்சர் அரசியல்வாதி இறந்திருக்காரு. 1988 ஆண்டு அகிலன் தமிழக எழுத்தாளர் நாடக ஆசிரியர் மொழிபெயர்ப்பாளர் இறந்திருக்காரு. அடுத்து நம்ம இதே நாளில் கொண்டாடப்படுற சில சிறப்பு நாட்களை பற்றி பார்க்கலாம். ஜனவரி 31 தேதி நவ்ருவோட விடுதலை நாளாக கொண்டாடப்படுது. இதே ஜனவரி 31 தேதி தெரு குழந்தைகள் நாளாக ஆஸ்திரியாவில் கொண்டாடப்படுது. இந்த மாதிரி டெய்லி நியூஸ் அஃபேர்ஸ்க்கு விஷன் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.